வக்கிரகங்கள் எழுதிய சட்டம் பொங்க விரியன அரிய சாதகத்திலே கட்டம் வந்த வினைகளை. வணக்கம் நேயர்களே, ஐம் கிளீம் ஷோ அன்னை மனோன்மணியாய் சிதான் மாதாவா எங்கும் வியாபித்திருக்கும் என் அன்னை மகாசக்தியை வணங்குகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் திருமணம் ஆகாதவங்க சொல்லக்கூடிய விஷயம் வந்து, சார் இந்த ஐப்பசியில் ஆகிடும்னு சொன்னாங்க, ஆகலை. அதுக்கப்புறம் போய் கேட்டோம் தையில் ஆகிடும்னாங்க, அதுவும் ஆகலை. அதுக்கப்புறம் கேட்டோம் சித்திர வைகாசினாங்க, குருபலன் வந்துருச்சுனாங்க. நிறைய பேர் குருபலனை வச்சு மட்டுமே கல்யாணம் ஆகிடும் அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வந்துடுறாங்க. அது கிடையாது. தசாபக்திகள் சந்திப்பு நடக்கும் பொழுதோ அல்லது வந்து அந்தர சந்திப்புகள் நடக்கும் பொழுதோ திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில ஜாதகங்களுக்கு துல்லியமாக அந்த மாதம் நடக்கும்னு சொல்லிடலாம். சில ஜாதகங்களுக்கு இந்த 6 மாதத்துக்கு நடக்கும்னு சொல்லலாம். சில ஜாதகங்களுக்கு இந்த வருடங்கள் நடக்கும்னு சொல்லலாம். சில ஜாதகங்களுக்கு எப்போ நடக்கும்னே சொல்ல முடியாது. அதை வந்து வைதவிய தோஷம் கூட சொல்கிறது உண்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம சொல்கிறோம், 7 குடல் மறைகிறது, அப்புறம் வந்து 2 குடல் மறைகிறது, 2 குடல் நீச்சம் அடைகிறது, 7 குடல் நீச்சம் அடைகிறது, சுக்கிரன் செவ்வாய், இப்படி பல காரணங்கள்லாம் சொல்கிறோம். பெரும்பாலான பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் வந்து திருநாகேஸ்வரம் போனோம் சார், காளாஸ்திரி போனோம், திருமணஞ்சேரி போனோம், திருவிடந்தை பெருமாள் கோயில் போனோம், திருப்பனஞ்சீலி போனோம், இது போல தான் சொல்கிறாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ காளாஸ்திரி சிவஸ்தலம் மிக அற்புதமான ஸ்தலம். அதே போல் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து திருநாகேஸ்வரம் அற்புதமான ஸ்தலம். இதெல்லாம் வந்து குறையே கிடையாது. ஆனால் வந்து நீங்கள் வந்து தலைவலிக்குது அப்படின்ட்டு அதுக்கு வந்து வேறு ஒரு மாத்திரையை சாப்பிட்டிங்கன்னா, வயிற்று வலிக்கு மாத்திரை சாப்பிட்டிங்கன்னா எப்படி தலைவலி போகும் இல்லையா? அப்படி வச்சுக்கோங்க. அதாவது அதில் நிறைய மெடிக்கலில் நிறைய விஷயங்கள் இருக்கா பற்றி நிறையா பேசிகிட்டே போகலாம். நீங்கள் நல்லா புரிஞ்சக்கூடிய விஷயம் வந்து, ராகு கேதுக்கள் வந்து தடையை பெரும்பாலும் திருமண தடையை ஏற்படுத்துறதே கிடையாது. நீங்கள் வந்து தொடர்பு வேணா இருக்கலாம், எங்கேயாவது ஒரு இடத்துல ராகு கேது தொடர்பு இருக்கும், அது வந்து சில சிக்கல்களை ஏற்படுத்தினே தவிர டைரெக்டாக ராகு கேது வந்து திருமண தடையை ஏற்படுத்துறதே இல்லை. நிறைய பேருக்கு காலசர்ப தோஷம் என்னென்னே தெரியாமல் சொல்கிறாங்க. நிறைய பேர் கிரகங்கள் வெளியில் இருக்குது ராகு கேதுக்கு வெளியில், அவங்க வந்து காலசர்ப தோஷமா சார், அதனால தான் கல்யாணம் ஆகலையா அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக இப்போ திருமண தடைக்கு சரியான காரணத்தை எடுத்துக்கணும்னா, 7ஆம் இடம் 7 குடைவன், 2ஆம் இடம் 2 குடைவன் சுக்கிரன், இதுக்கப்புறம் வந்து இந்த செவ்வாய், இந்த கிரகங்கள் எல்லாம் எடுத்துக்கணும். 7ல் இருக்க கிரகம் என்ன, 2ல் இருக்க கிரகம் என்ன, இதெல்லாம் எடுத்தால் தான் திருமண தடைக்கான சரியான காரணமடைந்து பரிகாரங்கள் பண்ணும்போது, பரிகாரங்கள் வந்து ஜோதிடத்துக்கு நான் ஏற்கனவே சொல்லுங்கள், ஜாதகத்துக்கு நேரடி பரிகாரம் கிடையாது. ஆனால் ஒவ்வொரு ஜோதிடருக்கும் வழிபாட்டு தெய்வங்கள்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த தெய்வங்களோட உதவியோடு அவங்க வழிபாடுகளை சொல்லும்போது நடக்குது. அதுதான் உண்மை. ஆக்சுவலாக சொல்லப்போனால் கிரகங்களுடைய தன்மைகள், கிரகங்களுடைய பாதிப்புகள் குறையணும்னா உங்களுடைய சக்கராஸ்ன்னு சொல்லக்கூடிய மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாதகம், விசுக்தி, ஆஞ்ஞா, சகசரா, இந்த சக்கரங்களையும் 6ஆவையும் கரெக்டாக இருந்தால் கிரகங்களுடைய பாதிப்பு கண்டிப்பாக குறையும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதுக்கான பல வழிமுறைகள் இருக்குது. நீங்கள் தியானம் போய் கற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் உடல்நலத்துக்கு எடுத்துக்கிறாங்க. 40 வயசுக்கு மேலே யோகா பண்ணுறேன்னு உடல்நலத்துக்கு எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த சக்கராசெல்லாம் தியானம் பண்ணாவே சரியாயிடும்னு நினச்சிக்கிறாங்க. தியானமே வர்றதில்லை யாருக்குமே. சரி, எந்த விதத்தில் இதை சரி பண்ணலான்னா, இப்போ நிறைய அதுக்கான வழிமுறைகள் இருக்கு, அக்ஷரங்கள் இருக்குது. அந்த அக்ஷரங்களை பயன்படுத்தி நம்ம வந்து அந்த தடைகளை வந்து விளக்கிக்கலாம். சிறிய கோயில் பரிகாரங்கள், ஆலய பரிகாரங்கள், சிலருக்கு மட்டும் மந்திரங்கள், எல்லாரும் மந்திரங்கள் எல்லாருக்கும் வேலை செய்யாது. அவங்களுடைய அமைப்பை பொறுத்து இருக்குங்க. ஒரே மாத்திரை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி வேலை செய்யும். இது போல் அதில் பல விஷயங்கள் இருக்குது. நீங்கள் வந்து வெறும் இந்த கோயிலுக்கெலாம் போயிட்டேன் சார், அப்போ கூட நடக்கலை, அப்புறம் செய்வினை இருக்குமோ, அப்படியெல்லாம் திங்க் பண்ணுறாங்க. அது மாதிரிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு மிக மிக இந்த காலத்தில் குறைவு தாங்க. ஆனால் அந்த மாதிரி எண்ணங்கள் இல்லாமல் கரெக்டாக என்ன பின் பாயிண்டாக என்ன பிரச்சனை இருக்கோ அதை கண்டுபிடிச்சி சரி பண்ணிக்க முயற்சி பண்ணுங்கள். அதில் நீங்கள் அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. நாங்கள் பெரும்பாலும் வந்து உங்களுக்கு திருமண தடைக்கு துர்கா வழிபாடு சாலச் சிறந்தது. அதுவும் துர்கைக்கு வந்து தசமகாவித்யாவில் துர்கைக்கு வந்து இரவு நேரத்தில் தான் வந்து உங்களுக்கு வந்து சக்தி அதிகம். நிறைய பேர் ராகாலத்தில் போய் விளக்கேற்றுறாங்க, அது எலுமிச்சம்பில் விளக்கேற்றுறாங்க, அதெல்லாம் ஏற்றவே கூடாதுங்க. இரவு நேரத்தில் தான் துர்கைக்கு வந்து சக்தி அதிகம். இரவு நேரத்தில் எலுமிச்சம்பழம் விளக்கு ஏற்றக்கூடாது. எலுமிச்சம்பழம் விளக்கு என்றைக்குமே ஏற்றக்கூடாதுங்க.
நீங்கள் வந்து அகல் விளக்கு புது மண்ணகல் விளக்கு தான் ஆலயங்களில் பயன்படுத்தணும். அது மாதிரி பயன்படுத்த பயனடைகிறது நல்லதுங்க. சரியான பின் பாயிண்டை கண்டுபிடிச்சி கரெக்டாக பண்ணிங்கன்னா அந்த தடை விலகிறது. ஒருத்தருக்கு 2 மாதத்துலேயே விலகிடும், ஒருத்தருக்கு 6 மாதம் ஆகும், ஒருத்தருக்கு 8 மாதத்துல ஆகத்தில் விலகிடும். விலகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. வித்ய வாசினி யந்திரம் குழந்தைகள் படிப்பில் அதிக மதிப்பெண் பெற, கல்வி கேள்விகளில் வெற்றி பெற வித்ய வாசினி யந்திரம் தற்போது கிடைக்கிறது. வித்ய வாசினி யந்திரத்தை நேரில் பெற ₹660 மட்டுமே. கொரியர் அல்லது தபால் மூலம் வாங்க விரும்பும் அன்பர்கள் ₹700 வீதம் எஸ் பழனியப்பன் என்ற பெயரில் டிடி அல்லது எம்ஓ எடுத்து அனுப்பி பெறலாம். அன்னையின் பேரருளால் உங்கள் வீடு, வியாபார ஸ்தலங்கள், கடைகள், தொழிற்சாலைகள் ஆகியவற்றில் உருவாகும் எதிர்மறை சக்திகள், எதிர்மறை ஆற்றல்கள், கண் திருஷ்டிகள், தீய சக்திகள் நீங்க விசேஷமான 2 மூலிகை கலந்த நல்ல தூய ஜீவகாந்த அலைகளை உருவாக்கும் மூலிகை பை. மூலிகை பை தற்போது கிடைக்கிறது. மூலிகை பையின் விலை ₹330 மட்டுமே. டாக்டர் பூஷன்ஜியின் ஆன்மீக குறிப்புகள் அடங்கிய அழகிய ஆன்மீக புத்தகத்தின் முதல் பகுதி தற்போது கிடைக்கிறது. நூலின் விலை ₹330 மட்டுமே. தன விருட்ச வசிய யந்திரம் செல்வ வளம் பெருக, தன விருட்ச பிரயோக சக்கரம் தற்போது கிடைக்கிறது. இந்த யந்திரத்தை சட்டை பையில் மற்றும் பணப்பெட்டியில் வைத்துக் கொள்ளலாம். விலை ₹1000. இந்த ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து கேட்டு பயன்பெற பூஷன்ஜி பழனியப்பன் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.